வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து வெரிகேட்டட் கொய்யா. அதாவது இந்த வெரிகேட்டட் கொய்யானது இலை எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள் சைடு க்ரீன் ஆட்டம், அவுட்ரு வந்து நமக்கு ஒயிட் ஆட்டம் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அதனோட பழத்தை பார்த்தீங்களா, பழமும் அப்படி தான் இருக்கும், க்ரீனும் ஒயிட்டும் சேர்ந்து தான் வரும். இந்த இந்த கொய்யாவோட சிறப்பு என்னென்னா, இது வந்து எல்லாமே வந்து உள்ளே வந்து ரெட்டாக தான் இருக்கும். இனி நம்ம இந்த அந்த கொய்யாவோட வந்து எப்படி காய்க்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டுங்க. எப்படி காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா, கொத்து கொத்தாக தான் காய்க்கும். அப்படி நிறைய அள்ளி பிடிக்கும். வீட்டு முன்னே வச்சாலும் இது ரொம்ப அழகாக இருக்கும். அழகுக்கும் இந்த கொய்யாவை நம்ம வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து சைனா, சைனாவை தான் பூர்வீகமாக கொண்டது இந்த கொய்யா. ஆனால் நிறைய பேர் தாய்லாந்துன்னுவாங்க, அப்படி கிடையாது. இது வந்து சைனா, சைனா சைடில் உள்ளதான் இந்த வெரிகேட்டடு மேக்ஸிமம் சைனாவாக தான் இருக்கும். இனி இந்த பழத்தை, இந்த கொய்யாவோட பழத்தை நம்ம கட் பண்ணி பார்ப்போம். பொதுவாக இப்போ மாமரம்னாலும் சரி, பழங்கள் அந்த சீசனில் நம்ம இந்த இது வந்து பழத்தை கவர் பண்ணதுக்குன்னே உள்ள கவரு. இந்த மாதிரி கவரில் நீங்கள் பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டிங்கன்னா அழகாக இருக்கும். வவ்வால் பறவைகள் வந்து இதை சாப்பிடாது பார்த்தீங்களா. அந்த கவர் இப்படி இருக்கும். இது வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் இந்த கவர். இனி இந்த பழத்தை கட் பண்ணுறேன். இது பழுத்திட்டு ஓரளவு அமுங்கு, கட் பண்ணுறேன். என்ன கலரில் இருக்குன்னு பார்த்துடுங்க. பார்த்தீங்களா பிங்க் கலர் தான், ரொம்ப அழகாக இருக்கும். இனி இது டேஸ்ட் சொல்கிறேன். நம்ம நாட்டு கொய்யா, சீனி கொய்யா சொல்லுவோம்ல, அதே டேஸ்ட்டில் இருக்கும். விதையும் நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம நாட்டு கொய்யா அந்த ருசியில் இருக்கும். சீனி கொய்யான்னு சொல்லுவோம். சீனி கொய்யானதே கொஞ்சம் இனிப்பு கூடது தான். அந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் நம்ம வீட்டில் வீட்டு முன்னாடியும் வளர்க்கலாம். வளர்த்தா நல்லா அழகாக இருக்கும். இது மாடி தோட்டத்துலேயும் அழகாக வளர்க்கலாம். நிறைய காய் காய்க்கிற கொய்யா. இப்போ நம்மகிட்ட பார்த்திங்கனா இதெல்லாம் பெருசு, எல்லாமே பெரிய கொய்யா, எல்லாமே காய்களோடு தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த வெரைட்டிகளில் பொதுவாக வந்து சின்னதாக நீங்கள் வச்சு வளர்க்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பிளான்னா உங்கள் நீங்கள் ஈஸியாக அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் 9894256188 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.